ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. என்னடா கார் ஓட்டினே பேசுறேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து இப்படியே கிராமத்தில் எப்படி இருக்கோம் பாருங்க, காடு மாதிரி இருக்குது. இது நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, மீஞ்சூர்ல இருக்கோம். மீஞ்சூர்ல நம்ம இப்போ போக போறது ஒரு கோயிலுக்கு போறோம். ஸோ சூப்பரான ஒரு கோயில், பெருமாள் கோயில் போறோம். ஸோ பாருங்க எப்படி இருக்கு அந்த ரூட் எல்லாம். மீஞ்சூர்ல ஒரு கிராமத்துக்குள்ள, குக்கிராமத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். ரெண்டு சைடும் வயல்வெளி இதெல்லாம் இருக்குது, அப்படியே காடு மாதிரி இருக்குது பாருங்க, சூப்பராக. ஸோ இந்த கோயில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வட ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க. அதாவது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் மாதிரி பெருமாள் இங்கே பள்ளி கொண்டு இருப்பாராம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து வட சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் இந்த சென்னை பக்கம் இருக்குது. ஸோ அது அந்த கோயில் தான் போகிறோம். இது வந்து மீஞ்சூரில் இருக்கிற கோயில், வட சென்னை பெருமாள் கோயில். ஸோ இது வந்து வட ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க அது. ஸோ வட ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில், ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஆனால் ரொம்ப உள்ளகா இருக்குது, ரொம்ப ரொம்ப உள்ளகா இருக்குது பாருங்க. ஆனால் இடம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சாலும், பச்சை பசையில் ரெண்டு சைடும் நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு காடு மாதிரி இருக்குது ரெண்டு சைடும். இந்த ஏரியா பேர் பாத்தீங்கன்னா வந்து தேவதானம் சொல்றாங்க. சோ தேவதானம் என்ற இடத்துல மீஞ்சூர்ல Take the next left toward Devadanam Road. இந்த பெருமாள் கோயில் இருக்கு. அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம், வட ஸ்ரீரங்கம் சொல்றாங்க. சோ அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயில் கிட்ட ஆல்மோஸ்ட் நாங்க வந்துட்டோம். அது ரொம்ப உள்ள இருக்கு. பட் பாத்தீங்கன்னா தேவதானம் போர்டு இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உள்ள வருதுங்க. இது ரொம்ப ஃபேமஸும் இல்லை, அந்த கோயில் நல்ல கோயில் இது, தேவதானம் போர்ட். ஸோ கோயில் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே கார் பார்க்கிங் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்லாம் நல்லாவே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெரிய ஒரு ஆலமரமும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் கார் பார்க்கிங். ரொம்ப அருமையாக, ரொம்ப பெருசாக இருக்குது, நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மார்னிங்கில் போயிட்டோம் நாங்கள். இதுதான் பெரிய ஆலமரம் வேறு இருந்தது கோயிலுக்கு முன்னாடி. இது கோபுரம், கோவிலோட கோபுரம் என்ட்ரன்ஸ். இது முன்னாடி கடைலாம் இருக்காங்க. ஸோ நம்ம பூஜைக்கு நெய் எண்ணெய்லாம் வாங்கினோம்னு நம்ம வாங்கிக்கலாம், பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம். ஸோ இந்த இடத்து பேர் பார்த்தீங்கன்னா தேவதானம் சொல்கிறாங்க. இது வந்து ஆயிரம் காலத்து கோயிலுங்கிறது, ஆயிரம் வருடம் பழமையான கோயில். இது ரொம்ப ரொம்ப பழசு. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே நம்ம கர்ப்பகிரகம் காட்ட முடியாது. ஸோ அதில் நம்ம வெளியே காட்டுறோம். ஸோ இதை வந்து மூலவர் இருக்கிற இடம், என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் மூலவர் பார்க்கலாம். ஸோ மூலவர் பார்த்தீங்கன்னா 18 அடி அகலமில் இருக்கார், 5 அடி இதில் ஹைட்டில் இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியா கிங். இது வந்து கருடர். ஸோ சாமியோட மூலவருக்கு எதிர்க்க பாருங்க, அவுட்டு இது. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு வெளியே வர வேண்டியது, அவுட்டுது. இப்போ வந்தவுடனே வெளியே பார்த்தீங்கன்னா கருடர் இருக்கார் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சாளுக்கியா அரசர் அவர் கட்டியிருக்கார். அவர் வந்து ஸ்ரீரங்கம் போயிருக்கார் ஒரு வாட்டி. ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த கோயிலில் பார்த்துட்டு அதை ஒரு பிரமிப்பிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம கட்டணுன்ட்டு அவர் வந்திருக்கார். வந்திருக்கும்போது இந்த இடத்த பார்த்துருக்காரு. ஸோ இந்த இடத்த வந்து அவர் கட்டுறதுக்கு ஒரு இது பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் கட்டியிருக்காரு இது. ஸோ இது வந்து அப்படியே ரிப்ளிக்கா வந்து
ஸ்ரீரங்கம் மாதிரி. இதுதான் தாயார் கோயில், அதாவது ஸ்ரீ ரங்க நாயகி தாயார் அவங்களோட சன்னிதானம் இது லெஃப்ட் சைடில் இருக்குது. அதாவது மூலவர் அதுக்கு லெஃப்ட் சைடு. இங்கே வந்து இப்போ தீபம் ஏற்றிக்கலாம், அங்கே குடிக்கிற தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப கோவில் ஃபஸ்ட் கிளாஸான கோவில், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இங்கே ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் ஸ்ரீராமநவமின்னு சொல்கிறாங்க. ஸோ சாளுக்கியா கிங் கட்டின வந்து எப்படி கட்டியிருக்காருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், அதாவது அஞ்சு தலைநாகம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது மேலே அவர் படுத்துருக்கிற மாதிரி, அதாவது திவான் இருக்கும் அது மாதிரி பெட்டு மாதிரி நல்லா குஷன் பெட்டில் பட்டுன்ருக்க மாதிரி ஒரு சயன கோலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் நம்மளுக்கு காட்சி தராரு. அங்கே சாமி பார்த்தீங்கன்னா சாலிகிராம கல்லால் செஞ்சப்பட்ட சுவாமி. ஸோ சாமி வந்து சாலிகிராம கல் கொண்டு வந்து அதில் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து இவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சக்கரத்தால் வர்றவர். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருக்காங்க. ஸோ இப்போ இது சாமி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாலிகிராம கண்ணில் செஞ்சப்பட்டது. இது கும்பாபிஷேகம், இது வந்து யோக நரசிம்மர் இவர். ஸோ கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2004 வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த கோவில். ஸோ இதுக்கு பின்னாடி கோபுரம் இது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற்று கோயில் இருக்காங்க. அங்கே உள்ள சிவன் இது சுவாமி இது பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அங்கே வடிவமைச்சிருக்காங்க. அது பாருங்கள், நடக்கிறதுக்கு நல்லா, நம்ம கோயில் வெயிலுக்கு இல்லாமல் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக, கால் சுடாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நடந்தால் நம்மளுக்கு வெயில் ரொம்ப தெரியாது. இது புற்று கோயில் இது. ஸோ புற்று கோயிலில் நம்ம அங்கே பார்க்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ பெருசாகவும் இருக்குது நல்லா. ஸோ அவர் வந்து இதை திருச்சி போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற அதே மாதிரி இங்கே நல்லா பிரம்மாண்டமாக கட்டணுன்ட்டு அதே மாதிரி கட்டியிருக்காரு. இது வந்து வட திசையில் இருக்குது. இது வந்து இங்கே ஆண்டாள் இது, ஆண்டாளில் கோயில் இது, இங்கே ரைட் சைடில். ஸோ இது வந்து ஒரு அங்கே போய் பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம இங்கே கட்டணுன்ட்டு இங்கே வந்து கட்டியிருக்காரு. இது வந்து ஏன் வந்து உங்களுக்கு இந்த தேவ தர்சனம் போகிறதுனா, தேவர்கள் வந்து தானம் கொடுத்ததால தேவதானம்ன்ற பேர் வந்திருக்கு இந்த இடத்தோட பேர், இந்த கிராமத்தோட பேர். கோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோவில் இது சாமியோட பாதம். இது அவர் அப்படி தானே சைனா இதில் பட்டிருக்கார் இல்லையா, அது வந்து கோவில் சாமியோட பாதம். அது நம்ம உள்ள தொட்டு கும்பிட முடியாது. ஸோ வெளியே வந்து இங்கே தொட்டு கும்பிட்டுக்கலாம். இது சாமி பாதம். ஸோ இதுதான் சாமி பாதம். ஸோ உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும் கோயில். ஸோ உள்ளே ரொம்ப ரொம்ப இருக்கிறதால ஸோ சீக்கிரம் மூடிடுறாங்க அவங்க. நாங்கள் வந்து ரொம்ப காலையில் போயிட்டோம், நாங்கள் 8 மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே மீஞ்சூரில். ஸோ ரொம்பவே சூப்பராக அந்த பேர்ட் சவுண்டு எல்லாம். இது வந்து ஆஞ்சநேயர் கோயில், இது ஆஞ்சநேயர் சன்னதி. இது நெய் விளக்கு அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள், தாயார் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க. மூலவர் இருக்கிறார் இல்லையா, மூலவரோட என்ட்ரன்ஸ் அது. தாயார், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், பாதம் இருக்குது, ஆண்டாள் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கார், கருடர் இருக்கார், புற்றுக்கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்காங்க. அது கொடிமரமும் அங்கே இருக்குது. ரொம்பவே நல்ல பெரிய இடம், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். குட்டக்காடு இருக்கு, ஸோ அந்த சைட்லேருந்து வரணும் நம்ம. ஓகே, போயிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ இதுதான் வந்து மீஞ்சூர் ரயில்வே கேட். இது இந்த ரயில்வே கேட்டை தாண்டி தான் நீங்கள் அப்படியே ஒரே ஸ்ட்ரீட் போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவதானம் வில்லேஜில் உங்களுக்கு வட ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரயில்வே கேட், மீஞ்சூர் ஸ்டேஷன். இப்போ தான் இது போனோம்னா இப்படி போனால் உங்களுக்கு மீஞ்சூர் ஸ்டேஷன். சுஜா இதை சொல்லணுமா? நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு கோயில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு மன நிம்மதியாக இருக்குது. நீங்களும் போய் அதை பார்த்து நீங்களும் அதை அனுபவிச்சுக்கோங்க. இந்த மீஞ்சூர்ல இருந்து ட்ரெயின் வருது, சென்ட்ரல் ஸ்டேஷன் போகுது, சென்ட்ரல் போகுது ட்ரெயின்.
ஸோ இப்போ நம்ம பெருமாள் பார்த்தீங்கன்னா, இது வந்து பொன்னேரியில் இருக்கிறாரு. இது வந்து ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி இருக்காது. ஸோ ஸ்ரீரங்கத்துக்கு யாராவது போக முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சேம் ஸ்ரீரங்கம் டைப்பில் பள்ளிகொண்ட பெருமாள் இங்கே இருக்காரு. ஸோ இது நல்லா ஃப்ரீயாக நம்ம பார்க்கலாம். அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கு. இங்கே வந்து என்னென்னா பஸ் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம ப்ரைவேட் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் விசேஷ நாட்களில் நல்லா வந்து ஜனம் இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் எப்படி இருக்காருன்னா, அந்த திவானில் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு. ஸோ ஃபுல்லாக படுத்துட்டு இருக்கிற அப்படியே ஸ்ரீரங்கம் தான். உங்களுக்கு வந்து நான் திவானில் படுத்துருக்க மாதிரி இருக்காரு. அஞ்சு தலை நாகம் இல்லையா, அதில் வந்து படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கார் அஞ்சு தலை நாகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாபிகமனத்துலேருந்து பிரம்மா வந்திருக்காரு. நாபிகமனத்துலேருந்து பிரம்மா வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து கால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூஜை வந்து அவங்களுக்கு கால் பாதம் அமைக்கின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து கர்ப்பகிரகம் இருந்தது. ரொம்ப நல்லாவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது கோயிலை பார்த்தீங்கன்னு நீங்கள். ஸோ இது ரொம்ப இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் எப்படி இருக்குது கிராமம். ஸோ ரொம்ப இன்டீரியர் கிராமம் உங்களுக்கு. பஸ் ஃபெசிலிட்டி இல்லாததால் உங்களுக்கு அவ்வளோவா வந்து வெளியில் ரொம்ப மக்கள் வரமாட்டாங்க. பட் ஆனால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப காமாக இருந்தது. நாங்கள் காலையில் 8 மணிக்கெலாம் போனோம். அதில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்தோம். ரொம்ப நல்லா மைண்டு ரெஃப்ரெஷ் ஆச்சு. ஸோ யாராவது ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்க முடியாதவங்க இங்கே கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம கண்டென்ட்டில் ஆல்வேஸ் வந்து வித் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனோட. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் ஏதாவது யூஸ் ஆகும். ஸோ இல்லை ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு யாராவது இமீடியட்டாக தேவைன்னா அவங்க பார்த்து போகலாம். சப்போஸ் இந்த கோயில் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக வந்து. அதாவது மீஞ்சூரில் ஸ்ரீரங்கம் மாதிரி வட ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி ஒரு கோயில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக யாராவது தெரிஞ்சு வரலாம். நீங்களும் வரலாம், ஃபோன் கார்லேருந்தான் வரலாம், இல்லை டூ வீலரில் கூட வரலாம். பட் பஸ் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதால் தான் வந்து இங்கே ஜனம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைலம் போடுற, இப்போ கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தைலம் போடுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி, ஆனால் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் போடுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் நம்ம இது மாதிரி நார்மல் டைமில் வந்தோம்னா ஃபுல்லாக பார்க்க முடியுது. நாங்கள் நல்லா பார்த்தோம், பொறுமையாக இருந்து, யாருமே ஜனமே கிடையாது, ஃப்ரீயாக பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ நம்ம பிளேலிஸ்டில் நம்ம டெம்பிள்ஸ் தனியாக டெம்பிள்ஸ்ன்னு நிறையா போட்டிருக்கோம், ரிசார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஃபுட் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி நிறையா வந்து கண்டென்ட் போட்டிருக்கோம், பிளேலிஸ்டில் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இது பார்க்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும் நினச்சினாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். சேனலை